வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். நாளுக்கு நாள் நம்ம இந்த சாஃப்ட்வேரை இன்னும் மெருகேற்றிட்டே வரோம். அந்த வகையில் காம்போ மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காம்போ மேக்கிங்கிறது என்னென்னா, ஒரு மூணு பொருள் வெவ்வேறு பொருளை வந்து ஒரே பண்டலாக பண்ணி அதை வந்து நம்ம சேல்ஸில் வந்து ஸ்கேன் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த மூணு ஐட்டமும் ஆட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் தான் இந்த வந்து காம்போ மேக் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மாஸ்டரில் கீழே பார்த்தீங்கன்னா காம்போ மேக்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே நீங்கள் அதுக்கு ஒரு நேம் கொடுக்கலாம், ஆஃபர் 2023 கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு பார்கோடு ஒன்று வந்துடும். ஓகேவா, இந்த காம்போவுக்கான பார்கோடு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்டத்தை என்டர் பண்ணி அதை வந்து நீங்கள் வகைப்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து வெவ்வேறான ஐட்டமையும் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணியும் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச்சிங்கில் வரக்கூடிய ஐட்டம்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மூணும் சேர்த்து 108 ரூபா வருது. இதை நீங்கள் ரவுண்டப் பண்ணோன்னா இங்கே ப்ரைஸில் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் அந்த ப்ராஃபிட் இருக்கக்கூடிய அதை இது கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது 50 கொடுக்குறேன், இது 40 கொடுக்குறேன், இது வந்து 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ ரவுண்டப் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிக்கும். இங்கே பாருங்கள், 100 வந்து உங்களுக்கு ரவுண்டப் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோடனே டேட்டா வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சேவ்டு. இதை வந்து நம்ம வந்து நார்மலாக பார்கோடு எடுக்கக்கூடிய அந்த காம்போ மேக்கிங் பார்கோடில் நம்ம இந்த ப்ராடக்ட்டு நேமுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது காம்போ ஆஃபர்னு போட்டுக்கிறோம். இந்த பார்கோடு இருக்க வேண்டிய இடத்துல அங்கே ஜென்ரேட் ஆன பார்கோடை நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கிறோம். எத்தனை காம்போ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை குவான்டிட்டி கொடுத்துட்டு இங்கே காம்போன்றதை செலக்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு பிரிண்டரில் பிரிண்ட் பண்ண முடியும். இது வந்து கஸ்டமைஸ்டு பார்கோடு, அது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய இன்னொரு சேனலோடைய லிங்க்கு தான் அது, ஓகேங்களா. ஸோ நான் சில வீடியோக்களில் எங்களுடைய அடிஷ்னல் சேனல்ஸோட லிங்க்கும் கொடுக்குறோம், நீங்கள் அதில் போய்ட்டு அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுலேயுமே ஜென்ரேட் பண்ணி பிரிண்ட் கொடுத்தா எனக்கு பிரிண்ட் வந்துடும். ஃபைனலாக நம்ம ரீட்டெயில் விண்டோவை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாருங்கள், நம்ம பார்கோடு வந்து CPP1 கொடுத்தோடனே 3 ஐட்டம் ஆட் ஆகிடுச்சு. திருப்பி நீங்கள் CPP1 கொடுக்கும்போது இங்கே குவான்டிட்டியில் ஆட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது ஏற்கனவே இருக்கிற ஐட்டம் வந்தால் குவான்டிட்டியில் ஆட் ஆகிக்கும், புது ஐட்டம் வந்தால் அடுத்தடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆப்ஷனை வந்து நம்ம வீடியோ சாஃப்ட்வேரில் இன்டிகிரேஷன் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்துடும். அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர், பை ஒன் அதாவது பை வேறு ஒன்று பை பண்ணியிருப்போம், வேறு ஒன்று சேலில் ஃப்ரீயாக கொடுப்போம், பை எக்ஸ் அண்டு கெட் ஒய் ஆப்ஷனையும் பார்க்க போகிறோம். குரூப்பிங்கிற ஒரு அற்புதமான ஆப்ஷனையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணு, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.